ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கோதுமை மாவில் நல்லா சூப்பரான சுவையான உடனடி பணியாரம் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் வெயில் கொஞ்சம் மொறு மொறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இந்த உடனடி கோதுமை மாவு பணியாரம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க இந்த கோதுமை மாவு பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க உப்புமா ரவை வருத்தது வறுக்காது வேணாலும் பயன்படுத்தலாங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி கால் லிட்டர் அளவுடைய கப்பில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேங்க இந்த அளவுக்கு வந்து தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்போது இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது ஒரு தட்டு போட்டு வந்து நம்ம மூடி வச்சிடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு லேசாக கலர் மாதிரி வரப்பட்டு வரும்போது இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க எப்பயுமே பணியாரம் செய்யும்போது இது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா பொடியாக நறுக்கி வதக்கி சேர்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பெருசு பெருசாக சேர்க்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போது இந்த வெங்காயத்துக்கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வந்து வதக்கிக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட கேரட் துருவல் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இது வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து இது வந்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இது கூட நான் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி வெங்காயம் நம்ம போட்டோம் இல்லைங்களா அப்போவே வந்து பச்சை மிளகாயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டா காரமாக இருக்குன்றனால நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த மாவில் நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த வெங்காயம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபியாக இருக்குங்க நீங்கள் காலையிலக்கு டிஃபன்கோ அல்லது நைட் டிஃபன்கோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கோதுமை மாவில் தோசை ஊற்றுறதை விட இந்த மாதிரி செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக பொடியான அறுக்கண கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் மாவுடைய திக்னஸ் பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக இருக்குது இது வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருந்தாலே போதும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருந்தாலே போதும் நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்ருக்கேன் இப்போது கடைசியாக இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்து அதுக்கப்புறமா செய்யும் போது நல்லா சாஃப்டாக வருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு நம்ம பணியாரத்துக்கான மாவு பதம் இப்படி தாங்க இருக்கணும் ஸ்டவ்வில் இப்போ ஒரு கல் வச்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் குழிகளில் பனியாரக்கல் நல்லா சூடானதும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த குழிகளில் வந்துட்டு மாவு ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம மாவு ஊற்றிக்கலாங்க ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி விடும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் வரும் ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம் நடுவில் இருக்கிறது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குங்க நம்ம இதே மாவில் பணியாரம் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாதுங்க இதே மாவில் நீங்கள் வந்து தோசை மாதிரி கூட ஊற்றி கொடுக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பணியாரம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக இதே மாவு இந்த மாதிரியே கலந்து விட்டு நீங்கள் வந்து அடையாக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் திருப்பி விட்டாச்சு ரெண்டு சைடுமே நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நல்லா சுட சுட நல்லா சாஃப்டான சூப்பரான கோதுமை மாவு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம எப்பயுமே இந்த மாதிரி கல் வச்சு செய்யும்போது நடுவில் இருக்கிறது சட்டனு வெந்துடும் ஃபஸ்ட்டு நான் அதை எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறமா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் எல்லா சைடுமே லைட்டாக ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுங்க இந்த பணியாரம் நீங்கள் காலையில் செஞ்சு வச்சாலும் நைட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குழி எல்லாத்துலேயும் திருப்பி கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு அடுத்த பேட்ச் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக சூப்பரான சுவையான கோதுமை மாவு பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க